பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனை ஒரு பெரிய மலை மாதிரி நிற்கும், பார்த்தீங்களா? இது எப்படி தாண்ட போகிறோம், மலை போல் இருக்குதே, பெரிய பர்வதம் போல் இருக்குதே, இதெல்லாம் நம்ம எப்படி தாண்டி அந்த பக்கம் போகிறது, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ற சூழ்நிலை வரும்ல. ஆனால் சகரியா 4:7 ஒரு பக்தன் சொல்கிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். செருபாபேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ ஒரு பெரிய பிரச்சனை, மலை போல் பருவதம் போல் இருக்குது, பார்க்க பயமாக இருக்குது, தாண்டி செல்ல முடியாது, கஷ்டம். ஆனால் நீ சமபூமி ஆகிவிடுவாய். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட செருபாபேலுக்கு முன்னால் நீ சமபூமி ஆயிடுவே, அவன் ஈஸியாக கடந்து போயிடுவான். அதான் வாக்கு தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய பருவத மாதிரி ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஒரு வியாதி, பிள்ளைகளுடைய பிரச்சனை, ஒரு போராட்டம், மலை மாதிரி பருவத மாதிரி நிற்கிறது, பயந்துட்டிங்களா? அதை சமபூமி ஆக்குவார் ஆண்டவர். ஈஸியாக கடந்து போவீங்க, சாதாரணமாக நடந்து போயிடுவீங்க. பெரிய நீங்கள் வந்து அப்படி ஏறி இறங்கி அப்படிலாம் பண்ண தேவையில்லை, கர்த்தரை சமபூமி ஆக்கிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அன்றைக்கு செருபாபேலுக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். தகப்பனே, இந்த பெரிய பருவதம் எங்களுக்கு முன்னால் ஏமாத்துறோம், எங்களுக்கு முன்னால் எங்களை பயப்படுத்துகிற இந்த பெரிய பருவதத்தினை சமபூமி ஆக்கி போடுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மலையை போல எழுமினிருக்கிற பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி சமபூமியாய் மாற்றி சுலபமாய் கடந்து போக செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.